ஒலிபீடியா வெளியீடும் ஒலி புத்தகம் வித்தை பாம்பு சிறுவர் கதை ஆசிரியர் லயிகு புத்தேகலி மொழிபெயர்த்தவர் குழந்தை கவிஞர் ஆல வள்ளியப்பா குரல் வெனிஷா இளங்கலை ஆங்கிலம் முதலாம் ஆண்டு அழகப்பா அரசு கலை கல்லூரி காரைக்குடி இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கிமூலம் தளத்திற்கு நன்றி மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுமக்கள் உரிமம் ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். அணிந்துரை சி சுப்பிரமணியம். மொழி நாகரிகம் கலை முதலியவற்றில் பெரிதும் ஒற்றுமையுடையவர்கள் தென்பகுதி மக்கள். சரித்திர காலத்திற்கு முன்பிருந்தே இவ்வொருமைப்பாடு வேறு இருந்தது. ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இவ்வொற்றுமை உணர்ச்சி குறைந்து போய்விட்டது. காலம் செய்த இவ்விடையூற்றை நீக்கி தென்பகுதி மக்களிடையே ஒரு பகுதியினரின் கருத்துக்கள் மற்ற பகுதியினருக்கும் பரவும் வகையில் தென்மொழிகள் புத்தகற்ற பாடுபட்டு வருவதைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். 1955 சென்னையில் நமது நாட்டின் தலைமை அமைச்சர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட டிரஸ்ட் நாள்தோறும் நல்ல முறையில் முன்னேறி வருவது மிகவும் பாராட்டுதற்குரியது. இந்நிறுவனம் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை எல்லோரும் பயன்படும் வகையிலே பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக திருக்குறள் போன்ற நூலை கன்னடத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பது மிகவும் போற்றுதற்குரியது. கருத்து பரிமாற்றத்தில்தான் மனித இனத்தின் அறிவு வளர்ச்சியும் உலக அமைதியும் அடங்கியிருக்கின்றன. இவ்வுண்மையை அடிப்படையாக கொண்டு தென்பகுதியிலே உள்ள சிறந்த நூல்களை குறைந்த விலையிலே மற்ற மொழியாளரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஆக்கப்பணி புரியும் டிரஸ்டின் சேவை மேலும் மேலும் வளர்ந்து பயன்படும் என நினைக்கிறேன். புத்தகங்கள் வெளியிடுவதோடு மட்டுமல்லாது கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்வதிலும் ஆராய்ச்சி வேலைகளிலும் இப்புத்தக டிரஸ்ட் ஈடுபட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. குறிப்பாக குழந்தைகளின் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி நடத்தியிருப்பது நாட்டிற்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று எண்ணுகிறேன். புதிதாக அவர்கள் தமிழில் வெளியிட இருக்கும் நூல்கள் தமிழ் பெருமக்களிடையே பெரும் ஆதரவோடு திகழும் என்று எண்ணுகிறேன். இத்துறையில் அவர்கள் மேலும் பல சிறந்த நூல்களை எளிய விலையில் வெளியிட்டு தென்பகுதி மக்களுக்கும் நாடு முழுமைக்கும் பயன்படும் வகையில் முன்னேற இறைவன் அருள்வானாக. வித்தை பாம்பு. அந்த காட்டிலே பல பாம்புகள் இருந்தன. ஆனாலும் ராகி என்னும் நாகப்பாம்பை பார்த்தால் எல்லா பிராணிகளுமே பயப்படும். சின்னஞ்சிறு எலியை கூட கொல்ல முடியாத சிறு சிறு பாம்புகள் அங்கே ஏராளம். பெரிய பெரிய மிருகங்களை எல்லாம் மிரள வைக்கும் ராகியை பார்த்து அவை பொறாமைப்படும். மலைப்பாம்புக்கு அடுத்தபடியாக மிகவும் பருமனாக இருந்தது ராகிதான். அதனுடைய நீளம் ஓர் ஆளளவு இருக்கும். அதன் தோல் அழகாக மங்கலான சிவப்பு நிறத்தில் இருந்தது. தோளின் மேல் கருப்பு வெள்ளை கோடுகள் கலந்து இருந்தன. ராகிக்கு கர்வம் அதிகம். எல்லா பாம்புகளையும் விட தான் தான் பெரியவன் என்ற எண்ணம். அதனால் அது மற்ற பாம்புகளுடன் சேருவதில்லை. தனியாகவே வசித்து வந்தது. பாலடைந்த ஒரு கோயில் சுவரிலே ஒரு பொந்து இருந்தது. அதுதான் அதனுடைய வீடு. ஒரு நாள் தவளை அல்லது எலியை பிடித்து தின்ன ராகி புறப்பட்டது. அப்போது பல கால்கள் வேகமாக நடந்து வரும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தில் பூமியே அதிர்ந்து போனது. செடிகொடிகள் எல்லாம் அந்த கால்களின் அடியிலே சிக்கின சிங்கின. சரகுகள் சரசர என்று நொறுங்கின. யானைகள் தான் என்று கூறிக்கொண்டே மெதுவாக ஒரு கல்லின் அடியிலே ராகி புகுந்தது. அங்கு ஒளிந்து கொண்டே சத்தம் வந்த திசையை பார்த்தது. காட்டிலிருந்து பெரிய யானை கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. ராகியை யானைகள் போகும்போது அவற்றின் கால்களை அது நன்றாக பார்த்தது. அந்த கால்கள் தூண்களைப் போல கண்ணங்கரேல் என்றிருந்தன. ராகி யானைகளையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அவைகளை ஒரு ஜீப்கார் துரத்தி கொண்டு வருவதை அது கவனிக்கவில்லை. துப்பாக்கியுடன் 4 மனிதர்களும் ஒரு நாயும் ஜீப்பிலிருந்து இறங்கினார்கள். சிறிது நேரத்தில் அவர்கள் ராகியை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் ராகி திடுக்கிட்டது.
நாம் ஒளிந்திருக்கும் இந்த கல் நாயிடமிருந்து நம்மை காப்பாற்றாது என்று ராகி உணர்ந்து உடனே ஆச்சரியத்தாலும் பயத்தாலும் ஊஸ் என்று பலமாக ஓசை எழுப்பியது. அதோ நல்ல பாம்பு நல்ல பாம்பு என்று ஒருவன் கத்தினான். ஆனால் அதற்குள் ராகி புதற்குள் இடையிலே புகுந்து மறைந்து விட்டது. எவ்வளவு வேகமாக ஊர்ந்து செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக ராகி சென்றது. மூச்சு திணறியதால் ஓரிடத்தில் புற்களுக்கு அடியில் நின்றது. அப்போது அந்த காடு முழுவதுமே திடீரென்று பயத்தால் நடுங்குவது போல அதற்கு தோன்றியது. மரங்களிலே இருந்த குரங்குகள் கூச்சல் போட்டு வம்பு பேசி கொண்டிருந்தன. தாங்கள் பார்த்த மனிதர்களை பற்றியும் துப்பாக்கிகளை பற்றியுமே அவைகள் பேசின. மான்களுக்கு ஒரே திகில். தலையை தூக்கி கொண்டு காற்றிலே மோப்பம் பிடிக்க தொடங்கின. ஏதேனும் ஆபத்து என்றால் புதர்களுக்குள் ஓடி ஒளிவதற்கு கால்களை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டாமா? முயல்களெல்லாம் பொந்துகளுக்குள் ஓடி ஒழிய ஆரம்பித்தன. குவித்து வைத்திருந்த கற்களுக்கு இடையில் ஒளிந்து கொண்டிருந்த ராகி சிறிது சிறிதாக தன்னம்பிக்கை ஏற்பட்டது. ஒரு பாம்பை பிடிப்பதற்காக இவ்வளவு தூரம் வந்திருப்பார்களா? நிச்சயம் இல்லை என்று நினைத்து பார்த்து அப்போது கொஞ்சம் ஆறுதல் கொண்டது. ராகி இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு கீரி வந்து சேர்ந்தது. இப்போது உண்மையிலேயே ஆபத்துதான். தன்னை பாதுகாத்து கொள்ள ராகி ஒரு நொடியில் தயாராகிவிட்டது. அதற்கு இப்போது மிகுந்த பயம். தன்னை அறியாமலே அது படம் எடுத்து உஸ் உஸ் என்று சீறி நஞ்சை கக்கியது. தந்திரமாகவும் ஆவேசத்துடனும் பாய்ந்து பாய்ந்து சண்டை போட்டது. ஆனாலும் மிகுந்த சுறுசுறுப்பும் வேகமும் கீரியிடம் இருந்ததால் ராகியால் அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பாவம், எவ்வளவுதான் மூர்க்கமாக சண்டை போட்டாலும் கீரியை வெல்ல முடியுமா? நேரம் ஆக ஆக தலைத்து போய்விட்டது. எந்த நேரத்திலும் கீரியின் கூர்மையான பற்கள் தன் விடரியை பிடித்துவிடும் என்று எதிர்பார்த்தது. அப்போது செடிகொடிகளுக்கு இடையில் சத்தம் கேட்டது. புதர்களை ஒதுக்கி கொண்டு யாரோ வருவது போல் தெரிந்தது. மறு வினாடிக்கு ராகிக்கும் கீரிக்கும் முன்னல் பெருமூச்சு விட்டபடி ஒரு நாய் வந்து நின்றது. முன்பு ராகி வேட்டைக்காரர்களுடன் ஜீப்பிலே பார்த்ததே அதே நாய்தான். கீரி அந்த வினோத பிராணியை பார்த்து மறு வினாடி புதற்குள் புகுந்து தப்பி ஓடிவிட்டது. நாய் ராகியை ஒருமுறை பார்த்தது. உடனே ஒரு தாவு தாவியது. அதற்குள் ராகி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து வெகு வேகமாக நழுவிவிட்டது. ராகி நன்றாக தூங்கியது. எத்தகைய ஆபத்துகளையெல்லாம் கடந்து வந்தது! கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா? விழித்து எழுந்தவுடன் ருசியான ஒரு தவளை அல்லது ஓர் அணிலை பிடித்து தின்ன வேண்டும் என்று நினைத்தது. உடம்பை நன்றாக நீட்டி இறை தேட புலப்பட்டது. வழியிலே ஒரு உருவத்தை பார்த்தது. உடனே பசியை மறந்துவிட்டது. அதன் கண்களிலே பிரகாசம் தோன்றியது. அதற்கு காரணம் அது பார்த்தது ஒரு பெண் நாகப்பாம்பை. அது மாதிரி ஒரு அழகான பாம்பை அதற்கு முன் அது பார்த்ததே இல்லை. உடனே நேராக அதனிடம் சென்றது. அதனுடன் சேர்ந்து நடனமாடத் தொடங்கியது. ஆடியது ஆடியது ஆடிக்கொண்டே இருந்தது. வேட்டைக்காரர்கள் துப்பாக்கியுடன் அங்கே வந்து இந்த வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கூட ராகி கவனிக்கவில்லை. கிராமத்து மக்களெல்லாம் நாட்டியத்தை பார்க்க வந்துவிட்டார்கள். ஆனாலும் ராகி கவலைப்படவில்லை. நாட்டியம் ஆடிக்கொண்டே இருந்தது. அப்போது ஒரு குறும்புக்கார சிறுவன் ஒரு கல்லை எடுத்து அவைகளை குறிபார்த்து எரிந்தான். ராகிக்கு அது தெரியவே தெரியாது. இன்னொரு பையன் தன்னுடைய தடியை ஓங்கி கல்லிலே பழமாக தட்டினான். ராகி காதில் அது விழவே இல்லை. ஒரு அனல் ராகியின் அருகில் சென்றது. ராகி அதை திரும்பி கூட பார்க்கவில்லை. தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. கிராம சிறுவர்களிலே ஒரு போக்கிரி ராகியோடு நடனமாடிய பெண் பாம்பை சுட்டுவிட்டான். அது வழி தாங்காமல் துடிதுடித்து ராகியின் முன்னால் சுருண்டு விழுந்தது. இந்த காட்சியை கண்டு கிராம மக்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். அந்த சிறுவனை வாயில் வந்தபடி திட்டினார்கள். ஆண் பாம்பு பள்ளிக்கு பலி வாங்காமல் விடாது என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். ராகிக்கு அளவு கடந்த கோபம். வெகுநேரம் படமெடுத்தபடியே இருந்தது. மறுநாள் இரவு அது கிராமத்திற்கு சென்றது. அங்கே எல்லாருடைய வீட்டு கதவும் அடைத்து தாளிடப்பட்டிருந்தன. ஒரு வீட்டிலே ஏதாவது இறை கிடைக்குமா என்று ராகி தேடி பார்த்து கொண்டிருந்தது. கொல்லைப்புறத்திலே ஒரு கோழி அதன் முட்டைகளின் மேல் உட்கார்ந்திருந்தது. ராகி அந்த கோழியை கொன்றது.
முட்டையை குடித்தது. ஆனாலும் ஏனோ அதற்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தது. உடம்பை வளைத்து நெளித்து அங்கே படுத்தது. அப்படியே தூங்கி போய்விட்டது. காலையில் எழுந்தது. தனக்கு மேலே ஒரு கூடை இருப்பதை அறிந்தது. வெளியே போவதற்கு முண்டியடித்து பார்த்தும் முடியவில்லை. அப்போது யாரோ நாம் ஒரு நாகப்பாம்பை பிடித்து விட்டோம் என்று கத்துவது கேட்டது. நான் ஒரு முட்டாள், கோழி குஞ்சு போல அகப்பட்டு விட்டேனே என்று நினைத்தது ராகி. ஆனாலும் அதற்கு யார் உதவுவார்கள்? கூடையை விட்டு அதனால் வெளியில் வர முடியவில்லை. வெற்றி முழக்கத்துடன் அந்த ஊர் மக்கள் அனைவரும் பாம்பாட்டி வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள். பாம்பாட்டி கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் ராகியின் விஷப்பற்களை இரண்டையும் பிடுங்கிவிட்டான். பாவம், ராகியின் தைரியமெல்லாம் பறந்து விட்டது. வலிதாங்காமல் துடிதுடித்து கொண்டே கூடையின் அடியிலே கிடந்தது. இந்த பாம்பாட்டி வீட்டு பளபளப்பான சட்டிகளையும் தட்டுகளையும் தான் நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? என் சொந்த வீட்டிற்கு போய் அங்கே உள்ள இலைகளையும் புற்களையும் இனிமேல் நான் காணவே முடியாதா என்று ஏங்கியது ராகி. மறுநாள் பாம்பாட்டி ஒரு சிறு தட்டிலே பாலை ஊற்றி ராகியின் முன்னால் வைத்தான். ராகி ஜாக்கிரதையாக ருசி பார்த்தது. அது மிகவும் ருசியாக இருக்கவே ஒரு சொட்டு விடாமல் குடித்து தட்டை காலி செய்தது. பாம்பாட்டி ஒரு கீரியை கொண்டு வந்தான். அதுவும் அதே வீட்டில் பால் குடித்தது. கீரியை பார்த்ததும் முதலில் ராகிக்கு பயம் ஏற்பட்டது. ஆனாலும் பாம்பாட்டி அதை பத்திரமாக கையில் பிடித்து கொண்டிருந்ததால் ஆபத்து இல்லை என்று உணர்ந்தது. இன்னொரு நாள் பாம்பாட்டி தன் வாயிலே ஒரு குழாயை வைத்து கொண்டு ராகியின் முன்னால் உட்கார்ந்திருந்தான். அவன் வாய்ப்பக்கம் இருந்த பாகம் உப்பு இருந்தது. அதுதான் மகுடி. அதை ஊதிக்கொண்டே இடுப்பை வளைத்து அவன் இப்படியும் அப்படியும் அசைந்து கொண்டிருந்தான். கூடைக்குள்ளிருந்த ராகி எழுந்தது. இசைக்கு ஏற்றபடி அதுவும் ஆடியது. பாம்பாட்டி அதை நன்றாக பழக்கினான். அதற்கு பலவிதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தான். அது எல்லா வித்தைகளையும் அழகாக செய்து காட்டியது. இது மிகவும் அபூர்வமான பாம்பு. இந்த கிராமத்தில் இதை வைத்திருப்பது தண்டம். பெரிய பட்டணத்திற்கு இதை கொண்டு போக போகிறேன். இதுவும் கீரியும் சண்டை போடுவதை பார்த்துவிட்டு பட்டணத்துக்காரர்கள் நிறைய பணம் தருவார்கள் என்றான். ஆகையால் தன் சாமான்களை எல்லாம் அவன் ஒரு மூட்டையாக கட்டினான். ராகி இருந்த கூடையையும் ஒரு கயிற்றால் கட்டினான். ரயிலை பிடிக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றான். கூடையிலிருந்து இடைவேளி வழியாக ராகி பார்த்தது. அதற்கு ஒரே ஆச்சரியம். ஸ்டேஷன் பிளாட்பாரத்திலே ஆண்களும் பெண்களும் மூட்டை முடிச்சுகளையும் குழந்தை குட்டிகளையும் வைத்து கொண்டு நின்றார்கள். இத்தனை மனிதர்களுக்கு இடையே எவ்வளவு தைரியமாக, எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் என் எஜமானார் நடந்து போகிறார் என்று பாம்பாட்டையின் தலையில் இருந்த கூடைக்குள் இருந்தபடியே ராகி நினைத்தது. ரயில் வந்தது. ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தன. ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு ரயிலில் ஏறினார்கள். ஐயோ, நம்மை நசுக்கி கொன்று விடுவார்களோ என்று கூடைக்குள்ளிருந்து ராகி நினைத்தது. ஒரு வழியாக சென்னை வந்து சேர்ந்தார்கள். சென்னை மூர் மார்க்கெட்டில் அன்றுதான் ராகி முதல் முதலாக வித்தை காட்டியது. வித்தையை பார்க்க ஏராளமாக கூட்டம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் கூடிவிட்டார்கள். கீழியுடன் சண்டை போடுவது போல ராகி பாசாங்கு செய்யும். அந்த சண்டையை பார்த்து குழந்தைகள் எல்லாம் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைவார்கள். பொய் சண்டையிடுவது ராகிக்கு முதலில் பிடிக்கவில்லை. ஆனாலும் குழந்தைகள் குதூகலமடைவதை பார்த்து அது ஜோராக சண்டை போட்டது. கீரியுடன் பொய் சண்டை போடுவது, மகுடி வாசிப்பதற்கு தகுந்தபடி படம் எடுத்து ஆடுவது, இப்படி ராகி தன் வாழ்நாளை கழித்து வருகிறது. அடுத்த தடவை மூர் மார்க்கெட் பக்கம் போகும்போது பாருங்கள். அந்த வட்டமாக ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கும். அந்த கூட்டத்திலே புகுந்து பார்த்தால் நடுவில் அழகாக ஒரு பாம்பு அருமையான வித்தைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும். அந்த பாம்புதான் ராகி. அது இப்படி வித்தைகள் செய்வதெல்லாம் எதற்காக? குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதற்காகத்தானே.